நீராவியினுடைய தன்மறை வெப்பத்தை துணிகிறதுக்கான ப்ராக்டிக்கல் கேட்கப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ப்ராக்டிக்கலினுடைய கருத்து என்னென்னு சொன்னால், இதில் கொதிராவி பிறப்பாக்கிலிருந்து கொதிரை உற்பத்தி செய்வீங்கள், உற்பத்தி செய்யப்படுகிற கொதிரை கொண்டு கலோரிமானி நீர் கொண்ட தொகுதிக்கு அனுப்புவீங்களாக இருந்தால், இந்த கலோரிமானி நீர் கலோரிமானி நீர் ரெண்டுமே வெப்பசக்தியை பெறும். ஒரு குறித்த நேரத்துக்கு நீங்கள் அனுப்புவீங்களாக இருந்தால், ஒரு இறுதியில் தொகுதி அதாவது நீரும் கலோரிமானியும் வெப்பத்தை பெற்றிருக்கும். இங்கே கொதிநீர் ஆவி வந்து வெப்பத்தை இழந்திருக்கும். பெற்ற வெப்பம் இழந்த வெப்பத்து சமன்ற அடிப்படையில் நீங்கள் அணுகிருப்பீங்கள். உதாரணத்துக்கு இதில் நீங்கள் வந்த நீராவியினுடைய திணிவு எம் அண்டா எம் இன்டு எல் என் கொதிநீராவி நீராக ஒடுங்குற போது எம் வெளிவிடப்பட்ட வெப்பசக்தி எம் இன்டு எல் பிளஸ் அப்படி ஒடுங்கின நீராவி 100 பா செல்சியஸ்லேருந்து இறுதி வெப்பநிலை டீட்டா டூவுக்கு வந்திருந்தேன்னா எம் இன்டு எஸ் இன்டு 100 - டீட்டா 2 இறுதி வெப்பநிலைக்கு வந்திருக்கும். அப்போ இவ்வளோ வெப்பசக்தியை இழந்திருக்கும். அதாவது நான் இங்கே நீராவியினுடைய தெளிவு எம்மாக கருதியிருந்தேன்னு சொன்னால் இவ்வளோ வெப்பசக்தியை இழந்திருக்கும். இது சமனாக இருக்க வேணும். இங்கே இருக்கிற நீரினுடைய திணிவு எம் ஒன் என்று வைக்கிறேன், எம் ஒன் எஸ் டபிள்யூ இன்டூ டபிள்யூ ப்ளஸ் இங்கே இருக்கிற கலோரிமானின் திணிவு எம் டூ அண்டும் அது எஸ்சியூ இவ்வளோத்தையும் வெப்பநிலை வித்தியாசம் இறுதி வெப்பநிலை உயர்வு ஆகவே டீட்டா 2 - டீட்டா 1 அதாவது கலோரிமானி ப்ளஸ் நீர் பெற்ற வெப்பம் இந்த கொதி நீர் இழந்த வெப்பம் கொதிநீர் ஆவி நீராக வருகிற போது எம் இன் டுவெல் என்ற வெப்பசக்தி இழந்திருக்கும். அப்படி இழந்த வெப்பசக்தி அதுக்கு பிறகு நீராவி வந்து நீராக வந்திருக்கும். அந்த நீர் வந்து டீட்டா 2 என்ற வெப்பநிலைக்கு வந்திருக்கும். அவை எம்எஸ் இன்டூ 100 - டீட்டா 2 என்ற வெப்பசக்தியை வந்திருக்கும். இவர் இழந்த வெப்பம் இவர் பெற்ற வெப்பம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திணிவுகளையெல்லாம் நீங்கள் அளக்கக்கூடிய இருக்கும். வெப்பநிலையும் அளந்திருப்பீங்க. இதில் நீரினுடைய தன்வெப்ப கொள்ளளவும் இந்த பாத்திரத்தின் தன்வெப்ப கொள்ளளவும் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் தரவு கிடைக்குமாக இருந்தால் நீங்கள் இல்லை இதில் கணிச்சு கொள்ளலாம். இதுதான் இந்த ப்ராக்டிகலினுடைய மேலோட்டமான கருத்து. ரைட், இதில் சில வினாக்கள் வந்து பொதுவாக கேட்பது என்னென்னா, இந்த கொதிராவி பிறப்பாக்கியில் நீங்கள் ஒடுக்கமான குழாய் ஒன்றை பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த ஒடுக்கமான ஒரு 2 குழாய்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு குழாயை நீங்கள் வந்து நீருக்கிலே அமிழ்த்தி வச்சிருப்பீங்கள், என்ன ஒரு குழாயை மேலே வச்சிருக்கிறீங்க. இப்போ இந்த குழாயை என்னத்துக்காக இந்த குழாய் வைக்க கண்ணாடி குழாய் ஏ எதுக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு இங்கே வெப்பம் ஏற்றுகிற போது இங்கே இருக்கிற அமுக்கம் அதிகரிக்கும். அமுக்கம் அதிகரிக்குமாக இருந்தால் இதுக்குள்ளே இந்த அமுக்கம் அதிகரிப்பதன் காரணமாக இது விபத்துக்குள்ளாகலாம். ஒன்று, ரெண்டாவது இதனுடைய அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தில் இருக்குமா இருந்தால் அந்த நேரத்தில் இருக்கிற கொதிலே தான் நீங்கள் 100 பாவிக்கிறோம். இதில் இதில் எம் இன்டு எல் எம்எஸ் டீட்டா அதாவது கொதிராவின் வெப்பநிலை வித்தியாசத்தை பதிலாக நாங்கள் 100 - டீட்டா 2 போட்டிருக்கிறோம். இந்த 100 ஒரு ஏடிஎம் அமுக்கத்தில் நீராவின் அமுக்கம் கொதிலே தான் இதில் பாவிச்சிருக்கிறோம். அப்போ இது வளிமண்டல அமுக்கத்தில் வெப்பம் படுத்துறதுக்காகத்தான் இந்த குழாய் வைக்கப்பட்டிருக்குது. அது ரெண்டு காரணம் சொல்ல போனோம். இந்த முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், குழாய் ஏஐ உருவில் காணப்படுகிறவாறு இடுகிற போது ஏற்படத்தக்க செய்முறை இடர்பாட்டை குறிப்பிடுங்க. ஓகே, இது கேள்வி என்னென்னா, இந்த குழாயை இப்படி கட்டையாக வச்சிருப்பீங்களாக இருந்தால் செய்முறை ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்ய என்ன டிஃபிகல்ட் வருமானு சொன்னால், வெப்பப்படுத்துகிற போது இந்த திரவம் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வெளியேறாமல் இருக்கணும்னா இந்த குழாயை நீங்கள் இயன்ற வரை உயரமாக இணைத்திருக்க வேணும். இப்போ இந்த கேள்வியை பொறுத்தவரை நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர், வெப்பநிலை அதிகரிக்கிற போது குழாய் அதாவது கொதிராவி பிறப்பாக்கில் இருந்து நீர் வெளியே சிந்தும். அதை தவிர்ப்பதற்காக நீங்கள் என்ன செய்ய வேணும் என்று கேட்டால், இந்த குழாயை இயன்றவரை உயர்வாக பேணியிருக்க வேணும். நீங்கள் உயரமான குழாயாக எடுத்திருப்பீங்க. குழாயை சரியாக எடுப்பதன் மூலம் பரிசோதனையில் நிறைவேற்றப்படுகின்ற தேவையாது என்ன தேவையை நிறைவேற்றுன்னு சொன்னால், இதுக்கு 2 காரணம். அதில் முதலாவது காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விபத்துக்களை தவிர்த்தல், ரெண்டாவது காரணம் வளிமண்டல அமுக்கத்தில் கொதிநீராவியை உற்பத்தி செய்தல். இந்த 2 காரணத்தையும் சொல்லலாம். இப்பரிசோதனையை சரியாக செய்வதற்கு குழாய் பியின் முனையுடன் தொடுக்கப்பட வேண்டிய பகுதியை அதில் விரைந்து காட்டுக. இப்போ இந்த இதிலேருந்து வெளியேறுகிற கொதிநீராவி இந்த வருகிற போது இந்த கொதிநீராவி சூழலோட தொடுகையில் இருக்கும். இந்த கண்ணாடி குழாய் இந்த போக்கு குழாய் இதை நாங்கள் போக்கு குழாய்ன்னு சொல்லுவோம். அப்போ இவர் வருகிற போது நீராவி வெப்பத்தை இழப்பராக இருந்தால் சூழலுக்கு இழப்பராக இருந்தால் நீராக ஒடுங்கி இருக்கும். அப்போ மாற நீரும் இங்கே வந்து கலந்துடும்னு சொன்னால் நாங்கள் இங்கே இருந்த எம்முக்காக எடுத்த பெருமானம் மாறுபடும். அப்போ இதிலிருந்து மாற நீரை நாங்கள் ஒடுங்க செய்கிறதுக்காக நாங்கள் இதில் நினைக்கிற கொதி நீராவி பொறியன்ற ஒரு செட்டப்பை இதில் நினைச்சிருப்பீங்க. நீராவி பொறி என்ற ஒரு செட்டப்பை நினைச்சிருப்பீங்க.
இந்த நீராவி பொறியினுடையிலிருந்து மாற நீரை கொதி நீராவியை தான் கொண்டு வந்ததில் சேர்க்க போறீங்கள். இந்த கொதி நீராவியை சேர்க்கிற போது இந்த குழாயினுடைய முனை வந்து இந்த நீர் மேற்பரப்பை மட்டு மட்டாக தொடரக்கூடியவாறு இணைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இதை நீங்கள் மேலேயாக இணைச்சிருந்தீங்கன்னா, இங்கே விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வார கொதி நீராவி தப்பி போயிடும். அதே மாதிரி இவரை நான் கொண்டு வந்த கீழே இணைப்பனாக இருந்தால் இங்கே இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்திலும் கூட உயர்வு கன்செப்ட் வைஸாக இங்கே இருக்கிற அமுக்கத்தை வளிமண்டல அமுக்கம் மட்டும் சொல்கிறோம். அப்போ அமுக்கம் குறைஞ்சிருந்ததுலேருந்து அமுக்கம் கொண்டுறதுக்கு கொதிராவியை செலுத்துறது கடினமாக இருக்குது. அப்போ இவரை வந்து நாங்கள் மேலே வைப்பதன் ஊடாகத்தான் இங்கே கொதிராவியை கொண்டு வர முடியும். அப்போ இந்த நேர் மேற்பரப்பை மட்டு மட்டாக தொடக்கூடிய வகையில் இந்த குழாயை கொண்டு நினைச்சிருப்பீங்க. ரைட். அப்போ இணைக்கப்பட வேண்டியது நீராவி பொறி பகுதி, அதில் வரைந்து காட்ட சொல்லி கேட்டிருக்கார். டிஐ பெயரிட்டு அதன் மூலம் செய்யப்படும் தொழிலை குறிப்பிடுக. டி என்று இங்கே தரப்பட்டிருக்குது. இது பெரும்பாலும் நீங்கள் எழுதப்படுறது திரை என்று எழுதுவீங்க. திரை என்று எழுதாதேங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இதை வெப்ப காவலி திரி என்று எழுத வேணும். ஏனென்றா இவருடைய பயன்பாடு என்று கேட்டால், இந்த பன்சன் சுடரடுப்பிலிருந்து கலோரிமானி நீர் கொண்ட தொகுதி கதிர்ப்பின் மூலம் வெப்பம் பெறுவதை, நேரடியாக கதிர்ப்பின் மூலம் வெப்பம் பெறுவதை தடுப்பதற்காக, தவிர்ப்பதற்காக அல்லது இழிவளவாக்குவதற்காகத்தான் இதை வச்சிருக்கிறோம். அப்போ இதற்கு நாங்கள் சொல்லுவோம் வெப்ப காவலி திரை என்று சொல்லப்பட வேணும். அடுத்த சீப்பாட்ட பாருங்க. கலோரிமானி வெப்ப காவலிடப்பட்டுள்ளது, மேலும் பரிசோதனையின் செம்மையை கூட்டுவதற்கு நீர் மேற்கொள்ளப்படும் உத்தியாகும். ஏற்கனவே கலோரிமானி வெப்ப காவலிடப்பட்டிருக்குது. இப்போ இந்த ப்ராக்டிக்கலை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இறுதி வெப்பநிலை வந்து அதிகரித்து கொண்டு போகுது. அப்போ ஆரம்ப வெப்பநிலையாக நீங்கள் இந்த அரை வெப்பநிலையும் கூட சில பாகைகள் குறைவாக எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் சூழலில் இருந்து இந்த தொகுதி வெப்ப சக்தியை பெற்றிருக்கும். இறுதி வெப்பநிலையாக அரை வெப்பநிலையில் கூட எவ்வளவாக குறைவாக எடுத்தீங்களோ அதே அளவுக்காக கூடுதலாக வரும்பெறும்படி நீங்கள் கொதிராவியை சேர்த்திருப்பீங்களாக இருந்தால் மிகுதி ஏறப்போது நேரத்தில் சூழலுக்கு வெப்பத்து சக்தி இழந்து இருக்கும். ஆகவே சூழலுக்கு புறப்பட்ட வெப்பசக்தியும் சூழலுக்கு இழக்கப்பட்ட வெப்பசக்தியும் சமமாக வருமாக இருந்தால் சூழலுடனான வெப்பசக்தி பரிமாற்றத்தை இழிவளவாக்கலாம். அப்போ இதில் நீங்கள் கலோரிமான வெப்பகால மேலும் பரிசோதனை செம்மையை கூட்டுவதற்கு நீர் மேற்கொள்ளப்படுகிற உத்தி என்று கேட்டால், ஆய்வு கூட வெப்பநிலை அல்லது அரை வெப்பநிலையிலும் விட சில பாகைகள் குறைவாகவும், நீங்கள் அஞ்சு பாகைகள் சொல்லலாம், குறைவாக ஆரம்ப வெப்பநிலையாகவும் இறுதி வெப்பநிலையாக அதே அளவு பாகைகள் உயர்வாக வரும் வரை கொதிராவியை சேர்த்தல். இப்பரிசோதனை செய்கிற போது பெரும் அளவீடுகளை வளமக்கமான குறியீடுகளின் முறையே எழுதுக. இந்த ஓர்டரில் கேட்டிருப்பான். இந்த இப்படி இந்த கேள்விகள் வரும்போது ஓர்டரில் கேட்பான், நீங்கள் என்னென்ன ரீடிங் எடுப்பீங்கள் என்று சொல்லி. முதலாவதாக நீங்கள் எடுத்திருப்பீங்கள் M1, அதாவது வெற்று கலோரிமானி பிளஸ் கலக்கியினுடைய திணிவு. ரெண்டாவதாக M2 என்று சொல்லுவீங்கள், வெற்று கலோரிமானி கலக்கி பிளஸ் நீர். இதில் கலோரிமானி பிளஸ் கலக்கி, இதில் கலோரிமானி பிளஸ் கலக்கி பிளஸ் நீர். அடுத்ததாக θ1, கலோரிமானி நீர் கொண்ட தொகுதியின் ஆரம்ப வெப்பநிலை. θ2 என்று சொல்லுவோம். இங்கே வெப்பநிலை வந்து அதிகரிக்குது, அது ஒரு உறுதியான வெப்பநிலையாகவும் இருக்கு. அதாவது இறுதி உயர் வெப்பநிலை, இறுதி உயர் வெப்பநிலை, இறுதி உயர் வெப்பநிலைன்னு சொல்லப்பட வேணும். அடுத்ததாக M3 எடுத்திருப்பீங்கள். இங்கே நீராவியை செலுத்துறீங்கள். ஆகவே கலோரிமானி பிளஸ் கலக்கி பிளஸ் நீர் பிளஸ் நீராவி என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இறுதியாக நீராவி இங்கே இருக்காது, அது நீராக தந்தது. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்டா, கலோரிமானி கலக்கி பிளஸ் இறுதி உள்ளடக்கத்தின் திணிவு என்று சொல்லியிருப்போம். அப்போ டாக்டர் கேள்வியாக வேறு நினைக்கிறேன், இறுதி உள்ளடக்கத்தின் திணிவு கலோரிமானி பிளஸ் கலக்கி பிளஸ் இறுதி உள்ளடக்கத்தின் திணிவு என்று சொல்லப்பட்டிருக்கணும். அஞ்சு விடயங்கள் எடுத்திருப்பீங்க, 1, 2, 3, 4, 5 விடயங்கள். இதில் 3 திணிவு, 2 வெப்பநிலை. அப்போ உங்களுக்கு தேவையான உபகரணங்கள் என்று கேட்டிருந்தா, இங்கே ஏற்கனவே வெப்பமானி தரப்பட்டிருக்குது, வெப்பமானி
உபகரணம் பாகிக்க திணிவி அளக்கப்படும், ஆகவே முச்சட்ட திராசு பயன்படுத்தியிருப்பீர்கள். மேலே டியில் பயன்படுத்திய குறியீடுகளை கொண்டு நீரின் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் எல்லை காண்பதற்கான ஒரு கோவையை எழுத சொல்லி கேட்டிருக்கிறார். கலோரிமானியும் கலக்கியும் செய்யப்பட்டுள்ள திரவியத்தின் தன்பப்ப கொள்ளளவு சியையும் கொள்ளளவு சியும் நீரின் தன்பப்ப கொள்ளளவு சிடபிள்யூ மட்டும் தந்திருக்கிறார். ஓகே, இதுக்குள்ள இருக்கிறேன். நீராவி இழந்த வெப்பம் M3 - M2 தான் நீராவியினுடைய திணிவு. இன்று அவருடைய தன்மறை வெப்பத்தால் பெருக்கினீங்களா, நீராவி இழந்த வெப்பம். அப்படி இழந்த நீராவி M12 நீராக வந்திருக்கும். அப்போ அந்த நீரினுடைய திணிவு M3 - M2 என்ற நீர் நிலைக்கு வந்திருக்கும். நீரின் தன்வெப்ப குழு CW இறுதி வெப்பம்ல 100 - θ2 இது நீராவி இழந்த வெப்பம். நீராவி நீராக வந்திருக்கும், நீராக வந்த நீர் இழந்த வெப்பம் சமன். கலோரிமானி பெற்ற வெப்பம் பிளஸ் கலோரிமானி பெற்ற வெப்பம் M1 × C பிளஸ் M2 - M1 M2 M1 கழிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் எடுத்த நீரின் திணிவு × CW இவ்வளத்தையும் நீங்கள் இறுதி வெப்பம்தான் உயர்வு θ2 - ஆரம்ப வெப்பில் θ1 பெருக்கிறீங்க, இவர் புறப்பட்ட வெப்பத்துக்கு சமனாக இருக்கும். இந்த சமன்பாட்டுக்கு இங்கால இழந்த வெப்பத்தை எழுதுறதுக்கு ஒரு புள்ளி, அங்கால அவர் புறப்பட்ட புள்ளி இந்த விடயம் சரியாக இருக்கும் இருந்தால் அதுக்கு ஒரு புள்ளி வரும் உங்களுக்கு. அடுத்த கேள்வியாக கேட்கப்பட்டிருக்குது, இப்பரிசோதனையில் கொதிநீர் நீராவியின் திணிவுக்கு கிடைக்கும் பெறுமானம் ஏன் மிகவும் சரியாக இருத்தல் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்குது. இப்போ கொதிநீராவியினுடைய திணிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகச்சிறிய அளவில் இருக்க வேணும். ஏன் சிறிய அளவில் இருக்க போகுதுன்னு சொன்னால் எல்லினுடைய பெறுமானம் 16 வரிசையில் இருக்கும். கொதிநீராவியின் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் மிகப்பெரிய பெறுமானமாக இருக்கிறபடியாக இந்த திணிவு வந்து மிகச்சிறியதாக இருக்கும், கொதிநீராவியினுடைய திணிவு. அப்போ கொதிநீராவியினுடைய திணிவு மிகச்சிறியதாக இருக்கேக்க அதை அளவிடுறதும் போது ஏற்படுற வலு வீதம் வந்து பின்ன வலு வந்து மிக உயர்வாக இருக்கும். எனவே இந்த திணிவை அளவிடுறது வந்து மிகவும் அவதானமாக இருக்க வேணும், திருத்தமானதாக இருக்க வேணும். அப்போ இதில் வர ஏன் இதில் கேட்கப்பட்டது வந்து ஏன் இது இந்த திணிவு வந்து மிகச்சிறிய பெருமானமாக இருக்குன்னு கேட்டால் அது காரணம் எல்லினுடைய பெருமானம் 16 வரிசையில் மிகப்பெரிய பெருமானமாக இருக்கிறது தான் காரணம்.